பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிக்கறி, வயல் எலிக்கறி. இன்னைக்கு பார்க்க போறோம், வாங்க எல்லாம் வீடியோக்குள்ள போலாம் சரிங்களா. பாத்தீங்கன்னா எலி எல்லாம் அரிஞ்சாச்சு, அடுத்து தண்ணி ஊத்தி கழுவிக்கிறோம். பாத்துங்க நல்லா சுத்தமான முறையில கழுவிக்கிங்க. பாத்துங்க நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு சரிங்களா. அடுத்து பாத்துங்க கறிய பீஸ் போட்டுக்கிறோம், எலி கறிய பீஸ் போட்டுக்கிறோம். பாத்துங்க அக்கே வச்சுட்டு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் பீஸ் போட்டாச்சு, அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்துங்க நண்பர்களே, மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கிறோம். அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோம். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறோம் பாத்துங்க. அடுத்தது பச்சை மிளகாய். வெங்காயம் போட்டுக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன் வறுவல வதங்கிடுச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் பாத்துங்க. காரத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம்.
கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கறி, அரிஞ்சு வச்சிருக்கிற கறியை எடுத்து போட்டுக்கிறோம் பார்த்துங்க. தண்ணியை ஊத்தி கறியை நல்லா வேக வச்சுக்கிறோம் சரிங்களா. நல்லா எலிக்கறி முறையாக வந்துகிட்டு இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா சுண்டுட்டோம் சரிங்களா. மூடி வச்சுப்போம். எலிகறியை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. அங்கே இறக்கிக்கிறோம் பார்த்துங்க, நல்லா வெந்துருச்சு. அடுத்தது பார்த்துங்க புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறோம். எலிக்கறியை இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டு அதோட சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சரிங்களா. பசங்களாம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா, இருந்தா நானும் வந்தா என்ன விட்டுறாதீங்களா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கறி எடுத்து நல்லா சாப்பிடுப்பா. கறி நல்லா பொச பொசன்னு வந்துருங்க. எப்படி இருக்கு காட்டியா, நீ தான் சொல்லணும், நான் சொன்னா எடுத்துப்பாங்களா. அட்டகாசமா இருக்குங்க. எரிக்கமே தெரியல, அது இட்லி கூட சேர்த்து சாப்பிட ஆகான்னு இருக்குங்க. மறக்காம நம்ம அறிவினவ் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திருங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.